ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிப்பி காளான் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நிறையா ப்ரோட்டீன் உள்ளது. அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. வாங்க பார்க்கலாம். இது தாங்க சிப்பி காளான். நான் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கால் டீஸ்பூன் மிளகு, கால் டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடேறவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரியவும், மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் போடுறத நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணுங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். நான் நிறையா சிப்பி காளானோட ரெசிபி போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து வித்தியாசமான முறையில் தாங்க இந்த ரெசிபி செய்கிறேன். ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி இந்த முறையில் தாங்க சாப்பிடுவீங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் எடுத்து போட்டுக்கலாம். காளானில் நிறையா ப்ரோட்டீன், எல்லா சத்துக்களுமே இருக்குங்க. மட்டன் இருக்கிற சுவை எல்லாமே இருக்குது. மட்டன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் காளான் வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். காளானில் பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்ற வேணாம், ஆனால் அந்த உப்பு போடவுமே தண்ணி நிறையா விடுங்க. நல்லா வதக்கிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கி மூடி போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிறணும். பாருங்கள், திருப்பி மூடி போட்டு வேகமே பாருங்கள், தண்ணியும் ஊற்றலை, ஆனால் தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு நம்ம நல்லா கிளறி விடுவோம். இந்த மாதிரி நம்ம காளானில் கிரேவியெல்லாம் செஞ்சோம்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சி கழுவுனோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் குழம்பாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை கிரேவி வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி வத்திருச்சு. இப்போ இன்னுமே நல்லா கிளறி விடவும் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிப்பி காளான் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.